காதலர் தினத்தை முன்னிட்டு இணையவழி மோசடிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதால் இளைஞர் யுவதிகள் இது தொடர்பில் கவனமாக செயற்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதேவேளை காதலர் தினத்தை முன்னிட்டு பொதுவெளியில் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். காதலர் தினத்தை முன்னிட்டு இணைய வழியூடான மோசடிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புள்ளது. இளைஞர் அல்லது யுவதிகளை இலக்கு வைத்து காதலர் தினம் காரணமாக தங்களுக்கு பரிசு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்து அதற்காக சிறியதொரு பணத்தொகையை வைப்பிலிடுமாறு கூறி மோசடிக்காரர்கள் குறுந்தகவல்களை அனுப்பி இத்தகைய மோசடிகளை செய்யலாம். இதன்போது இணையத்தினூடாக பண கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் இளைஞர் யுவதிகளும் எச்சரிக்கையாக செயற்பட வேண்டும். மோசடிக்காரர்கள் இணைய வழி கணக்குகளுக்கு அத்துமீறி நுழைந்து பணத்தை மோசடி செய்வதற்கான வாய்ப்புள்ளது. அத்தோடு தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பாக நடாத்த விருந்துபசாரங்கள் மற்றும் களியாட்ட நிகழ்வுகள் தொடர்பில் போலீசார் தொடர்ந்தும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன்போது இந்த நிகழ்வுகளை ஏற்பாடு செய்பவர்கள் மட்டுமன்றி அதில் கலந்து கொள்பவர்கள் அனைவருக்கும் எதிராகவும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இது தொடர்பில் போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.